குடும்ப அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கோச்சுக்காதீங்க, நான் தேராதுன்னு. ரவிக்குமார் சாரை பற்றி பேசுகிறோம். என்னோட பேரும் ரவிக்குமார் தான். அதுக்கப்புறம் தான் பெசன் நகர் ரவின்னு ஆச்சு. என்னோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தான். சந்தோஷம் என்னன்னா, எங்களை மாதிரி வெறும் சோலோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்கள நடிகனாக மாத்தின பெருமை வந்து இந்த ரவிக்குமார் சாருக்கு தான் தெரியும். சேரும் பொன்னம்பலம்ங்கிறவரவ ஒரு நார்மல் ஒரு சோலோ ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை நாட்டாமைங்கிற ஒரு படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லனாக காமிச்சிருப்பாரு. அதுதான் எங்களுக்கான ஒரு படி. அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் ஒரு சோலோ ஃபைட் பண்றவங்களும் ஒரு நடிகனா வர முடியும். அது தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி இதுலலாம் அவ்வளோ டிமாண்டு. தினேஷா இருக்கட்டும், பொன்னம்பலமா இருக்கட்டும், மகாநதி சங்கரா இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த பீரியட்ல இருந்து வரும்போது எனக்கு தெரியும் அதோட வேல்யூ. அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராலி நாங்கள் பிஸியாக இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டேட்டு கொடுப்போம், அங்கே டேட்டு கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சரவணான்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் அண்ணா கூட. நான் அப்போ விஜயகாந்த் அண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். நான் மதியத்துக்குள்ளே வரேன்னு சொன்னால் லேட் ஆயிடுச்சு. இது நம்ப மாட்டீங்க, இதே ஒரு இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் எனக்காக கிட்டத்தட்ட 2 hours 3 hours வெயிட் பண்ணி அந்த ஷெடியூலை கேன்சல் பண்ணிட்டு போனார். நான் லாஸ்ட் மினிட்ல போனேன், எல்லாரும் கேன்சல் ஆகி போயிட்டாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட பார்த்தாரு, அப்படி பார்த்தாரு, என்னடா அங்கே டேட்டை கொடுத்தியா அப்படின்னாரு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டை திட்டாம அவர் ஸ்பாட்ல திட்டுவார், அது மனசுல இருந்து திட்டுவார். ஆனால் அந்த நெக்ஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சாப்பாடுலாம் கூப்பிட்டு அன்பளிப்பார், அன்பா உபசரிப்பாரு. அந்த மனசு தான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த வெற்றி விழா மூலயமா, இந்த வெற்றி மீட் மூலயமா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த நன்றியை சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிக்கில் அண்ணன். நிக்கில் அண்ணன் நாங்க என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாரு பாத்தீங்களா, வேற லெவலுங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு உண்மை இருக்குங்க. இல்லைன்னா இங்க வந்து ஒரு சின்ன கசமுசா நடந்துச்சுனாக்கா எதுவுமே மக்களுக்கு போய் சரியா போய் சேராது. அத எந்த நேரத்துல கரெக்டா போய் சேரணுங்கிறத கரெக்டா நிக்கில் அண்ணன் பண்றாரு. இப்ப உங்களை டைரக்ட் பண்ணாலும் சரி, அங்க நீங்க நீங்க இது கரெக்டா கச்சாமுச்சான்னு போட்டோ கிடைக்காம எங்க போட்டோ எல்லாம் அழகா கிடைக்கிறது காரணம் இந்த நிக்கில் அண்ணா தான். இல்லைங்க ரவினே நீங்க சொல்லக்கூடாதுல அப்படி. அதனால இந்த நிக்கிலுக்கும் இது மூலமா நன்றியை சொல்லிக்கிறேன். திருப்பி சொல்றேன், இது மாதிரி அம்புலான டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ரவி அண்ணன் மாதிரி, தியாகராஜன் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருந்துட்டுனால வருகால டைரக்டர்களும் இந்த அம்புல்னஸ் கொண்டு போனீங்கன்னா மக்களவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும்னு இந்த மூலமா தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.